ஸோ ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஆடியோ கிளாரிட்டி அண்ட் வீடியோ கிளாரிட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். ஸோ உபநாக்கு மக்களை நீங்கள் பார்த்துருது உங்கள் மல்டியூஸ் டேக் டாம் எல்லோரும் வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா கைஸ், லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ எல்லாருக்கும் ஹாய். டைமிங் யூடியூப் ப்ரோ ஹாய் ப்ரோ. என்டி பாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஆடியோ கிளாரிட்டி அண்ட் வீடியோ கிளாரிட்டி கரெக்டாக இருக்காங்கிறத லைவ் சேட்டில் சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ. பேப்லேட் தோணுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. நவீன் குமார் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஆடியோ கிளாரிட்டி அண்ட் வீடியோ கிளாரிட்டி மட்டும் கரெக்டாக இருக்கான்னு லைவ் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹாய். ஆடியோ நாட் கிளியர்ன்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். ஸோ இப்போ ஆடியோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ். ஸோ நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேனா. ஸோ அதில் கேட்டிருந்தீங்க ஏதாவது கேமிங் லைவ் பண்ணலாமான்னு. நிறைய பேர் பேப்ளேட் பஸ் ரைவல்ஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ என்கிட்ட அந்த கேம் இல்லை கைஸ். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டம்பிள் கைஸ் கேட்டிருந்தனால நான் ஸ்டம்பிள் கைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்ட்டி கிரியேட் பண்ணுறேங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேமோட லிங்க், இப்போ இந்த கேம் டவுன்லோட் பண்ணணும்னா கேமோட லிங்க் நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேமை. ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி வந்திருக்காரு, போயிட்டாரு கைஸ், வந்துட்டு போயிட்டாரு. ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா 73859. எல்லோரும் பார்த்துக்கோங்க, 73859. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். 73859 கைஸ் கோடு. இன்னும் யாருமே ஜாயின் பண்ணல. ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, டைமிங் யூ அப்படிங்கிற ஒருத்தர். ப்ரோ என்ன கேம் ஸ்டம்பிள் கைஸ் ப்ரோ இந்த கேம் பேர். ஸோ நான் இந்த கேமோட லிங்க் இப்போ நான் கமெண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணி பின் பண்ணுறேன். ஸோ யாருக்கு வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் கேமோட லிங்க் கொடுத்துருக்கேங்க. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மட்டும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ ப்ளீஸ் மென்ஷன் மை நேம் ஹரீஷ் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ ஹரீஷ் ராஜ் ப்ரோ. கேமிங் வித் சந்தோஷ் வந்து சொல்லியிருக்காரு. ப்ரோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு வரேன், வாங்க ப்ரோ, வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஓ கேஸ், நாலு மூணு பேர் வந்துட்டீங்க. ஸோ ட்ரிப்பிள் பீஸ்ட் பே தமிழா மூணு பேர் வந்திருக்கீங்க. ஒருத்தர் மறுபடியும் லெஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ வாங்க கேஸ், நான் வெயிட் பண்ணுறேன். எல்லோரும் வாங்க, அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. ஸோ இப்போ வந்துட்டீங்க, ஒரு மூணு பேர் வந்திருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்ட்ரீமுக்கு லைக் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், 73859. ஸோ யார் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நாலு பேர் வந்திருக்கீங்க. ஸோ
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தர, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் ஹாய் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் மறுபடியும். ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க. ஓ, நிறைய பேர் வந்துட்டீங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருக்கீங்க. போக்கிமான் தமிழ் ப்ளீஸ் ரிப்ளை மீ. ஹாய் ப்ரோ, போக்கிமான் தமிழ் ப்ரோ. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் யாராவது ஜாயின் பண்ணலைன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எந்த மேப் வர போகுதுன்னு எனக்கே தெரில. இதுதான் நல்ல மேப்பாக வந்தால் சரி. ஸோ எந்த மேப் வருது? ஓ, இந்த மேப் கேஸ். இதை நான் ஓரளவுக்கு விளாடுவேன். இந்த மேப்பில் ஃப்ளோர் ஃப்ளிப். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில். ஸோ எல்லோரும் குவாலிஃபை ஆகணும்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. குவாலிஃபை ஆயிடுவேன் தான் நினைக்கிறேங்க. ஸோ எனக்கே நம்ப முடியல இவ்வளோ தூரம் அதுக்குள்ள வந்துட்டேன். ஐயையோ, அண்டு ஒன்று சொல்ல மாட்டேங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம். அதனால கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. கேஸ், இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஹாய் ப்ரோ, பேத் தமிழா. இந்த சைன் நின்றா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன் மேலே போவோம். ஏ சையோ, 8 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் தான். போடா வந்துட்டேங்க, வந்துட்டேங்க. ஏ போடா, போயிடுறா. ஓ கேஸ், வந்துட்டேங்க. ஆட இங்க வரைக்கும் வந்து எலிமினேட்டட் கேஸ். இதெல்லாம் சீட்டிங் கேஸ். கேஸ் என்ன கேஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது குவாலிஃபை ஆயிருக்காங்களா? ஸோ நிறைய பேர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 பேர் ஆயிருக்காங்க. டைமிங்கையும் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் குவாலிஃபை ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால் இந்த ரவுண்டு பார்க்கலாம், யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயிக்கிறாங்களான்னு. இந்த மேப் இருக்கு, நல்லா ஆட வரும் கைஸ். என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ரவுண்டே எலிமினேட் ஆகிட்டேன். இதுல யார் சப்ஸ்கிரைபர்? டைமிங் இவரு நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ். ஒன்ன பார்த்தே இவர் ஜாயின் பண்ணாரு நம்ம ரூம்ல தான், நம்ம பார்ட்டில தான். அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு. வேற யாராவது இருக்காங்கடா? எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆயிருக்காரு கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ல. சப்ஸ்கிரைபர் குவாலிஃபை ஆகலை கைஸ் எனக்கு தெரிஞ்சு. அவர் எலுமினேட்டடு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பார்ட்டி இல்லை கைஸ், அதே பார்ட்டி தான் மறுபடியும் வந்து யாருக்கு வேணுமோ ஜாயின் பண்ண. இல்லை கைஸ், பார்ட்டி இதே இது டிசேபிள் ஆயிடுச்சு. இருங்க, நான் இன்னொரு டைம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கோட் வந்து 9 7 3 4 7 கைஸ். ஸோ இந்த பார்ட்டியில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. போன ரவுண்டில் ஜாயின் பண்ணாதவங்க 9 7 3 4 7 கோட் 9 7 3 4 7 கைஸ். ஸோ அதுக்குள்ளே 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ யாருக்குள்ள வேணுமோ இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க கைஸ். அண்ட் ஸ்ட்ரீமுக்கு யாரெல்லாம் லைக் பண்ணலையோ போய் லைக் பண்ணிடுங்க. 16 லைக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு 50 லைக்ஸ் வேணும் கைஸ் இந்த ஸ்ட்ரீமுக்கு. இத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டீங்களா கைஸ் அதுக்குள்ளே? ஸோ எல்லாருக்கும் ஹாய்.
ஏன் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு எல்லாரும் கோடு வந்து 97347, இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 97347 கோடு. யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடு 97347. நம்ம பார்ட்டியே ஃபுல்லாயிரும் போல கைஸ். இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்னாலே நம்ப முடியல. ஸோ இத்தனை பேர் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரெடி பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கேஸ். நம்மளோட ரூமில் மட்டும் ஒரு 18 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க கேஸ், வேற லெவல். ஸோ இந்த இந்த டைம் ஆச்சு நான் ஜெயிக்க ட்ரை பண்ணுறேன் கேஸ். ஸோ நான் ஒரு நூபு தான், அது எனக்கே தெரியும். எப்படியா ஜெயிக்க ட்ரை பண்ணுறேன் கேஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ப்ரோ போகல, ஏன்னா போன டைம் ஒருத்தர் குவாலிஃபை ஆனார். இந்த டைம் எந்த ஓ இந்த மேப் கேஸ், இதில் எப்படியா நான் ஜெயிச்சிருவேன். ஸோ நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் நம்ம லைவ் சேட்டில் சொல்லுங்க. ஸோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு ப்ரோ, வால்ட் வர்சஸ் ஷூ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம பேட்டில் ஒரு பே பேட்டில் நம்ம வால்ட்ரியாக்கும் ஸ்பைசனுக்கும் கேஸ் எப்படியோ இதை தாண்டி வந்துட்டேன் கேஸ், என்னாலே நம்ப முடியல. ஏ போயிடுறா, ஐயையோ அடிச்சு விட்டுருச்சு கேஸ். கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ல எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். பே தமிழ் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. ரொம்போ வந்துட்டேன் கேஸ், குவாலிஃபை ஆயிட்டேன் கேஸ். 23 பேர் பாக்குறீங்க ஸ்ட்ரீம், யாரெல்லாம் லைக் பண்ணலையோ பேர் லைக் பண்ணிருங்க கேஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குவாலிஃபை இருக்காங்க இந்த ரவுண்டில். அண்ட் நிறைய பேர் ப்ரோ நீங்கள் எந்த ஆப்பில் இப்போ லைவ் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து யூடியூப்லேருந்தே டிஃபால்ட்டாக லைவ் போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா யூடியூபே உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் தருவாங்க மொபைலில். ஸோ நான் அதை வச்சு தான் இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரவுண்ட் நான் எப்படியா ஜெயிக்க போகிறேன். போன ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன் கேஸ். எப்படி ஏ ஓ ஜஸ்ட் கேஸ், என்ன கீழே விழுந்துருப்பேன். போனாலே ஏ இத்தனை பேர் முன்னாடி போகிறாங்க, ஏன்னா சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். 8 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும் இந்த ரவுண்டில். அடுத்த ரவுண்டில் ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியும், அதாவது அவரு தான் வின்னர். அடுத்த ரவுண்டில் ஒரு ஆள் குவாலிஃபை ஆனால் அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபராச்சும் யாராவது குவாலிஃபை ஆகணும் இந்த ரவுண்டில். ப்ரோ குவாலிட்டி நாட் குட்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ. நீங்கள் உங்கள் ரெசல்யூஷன் மாற்றி பாருங்கள் ப்ரோ. 720p நான் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, நீங்கள் 720p பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் குவாலிட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். 360p 480p இந்த மாதிரிலாம் வரும், அதில் 720p வச்சுக்கோங்க, அதில் நல்லாயிருக்கும் குவாலிட்டி கேஸ். இந்த லேசர் மேப் கேஸ். ஸோ இதில் யார் வந்து கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் க்ரௌன். ஸோ ஜெயிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை பார்க்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு டைமிங் யூனு. ஸோ அந்த ஸ்ட்ரீம் லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க கேஸ் எல்லாரும். அண்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம், ஸோ மொக்கே தான் இருக்கும், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ அடுத்து நம்ம என்ன கேம் லைவ் பண்ணலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் கேட்குறீங்க, பட் நான் அது இப்போதைக்கு பண்ணல, ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன்.
அந்த அம்மா பேப்லெட் பஸ் ரைவல்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், கண்டிப்பா அடுத்தலயும் நான் அது பண்ணலான் இருக்கேன். பேப்லெட் பஸ் ரைவல்ஸ் அண்ட் போக்கேமான் கேம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்றீங்க, கண்டிப்பா அதுவும் ட்ரை பண்றேன். போக்கேமான்ல எனக்கு அவ்வளோவா எந்த கேமும் தெரியாது. போக்கேமான் ஆட எலுமினேட்டட் கேஸ் கஷ்டப்பட்டு வந்தேன். சரி விடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா? இல்லை கேஸ், இவங்க மூணு பேருமே ஏதோ ஹிந்திக்காரங்க போல, நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் ஜெயிக்கிறேன்னு பார்க்கல கேஸ். இதில் பாருங்களேன், மூணு பேருமே ப்ரோ போல, இந்த இத்தனை லேசர்லேயும் போயிட்டுருக்காங்க. இந்த டைனோசர் எலுமினேட் இவரு தான் கேஸ் வின்னர், இவரு தான் வின்னர். ஏதோ போட்டிருந்தது சுமன், சுமன் இவர் தான் வின்னர். ஸோ பட் இவர் நம்ம சப்ஸ்கிரைபரான்னு தெரில, இருங்க பார்க்கலாம். ஸோ இவர் தான் வின்னர். கேஸ் 35 பேர் பார்க்குறீங்க, ஐயோ வேற லெவல் கேஸ். ஓ 35 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க லைவ். ஐயோ கேஸ் ஆடு, இருங்க. The all new and personalized learning app. கேஸ் வெளியில பார்ட்டி விட்டு, சரி இருங்க கேஸ் இன்னொரு பார்ட்டி கிரியேட் பண்றேன். ஸோ கோட் வந்து 729 92 729 92 கைஸ் கோடு. ஒரு மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க கைஸ், அதுக்குள்ள என்னாலே நம்ப முடியல. எம்டிடி வால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க கேஸ், எனக்கு தெரிஞ்சு 32 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கேஸ், இன்னும் 12 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ப்ரோ ப்ளீஸ் அன்பாக்ஸ் டெட் ஃபீனிக்ஸ் ப்ரோ, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கமெண்ட்ஸை படிக்கலாம் கேஸ், என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ உல்ஃப் கேமர் 2.0 சொல்லியிருக்காரு, மை நேம் ஏஜென்ட் டார்க். ஆமாங்க கேஸ், இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்களேன் ஏஜென்ட் டார்க் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. டைமிங் யூடியூப் ப்ரோ ரீட் கமெண்ட்ஸ், அதான் ப்ரோ கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எதாவது க்வெஸ்டன் இருந்ததுன்னா கேளுங்க ப்ரோ. ஐ எலுமினேட்டட் அட் 9 மெம்பர் ப்ரோ சோமேஷ். ஆமாம், இவர் போன மேட்ச்சில் எலுமினேட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ப்ரோ நல்லா ட்ரை பண்ணீங்க. ஸோ நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் லைவ் தான் போட சொல்கிறீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சர். இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கைஸ், யாராவது ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இப்போ என்ன மேப் வரப்போகுதுன்னு தெரில கேஸ், ஸோ பார்க்கல எந்த மேப் வருதுன்னு. என்ன மேப் எனக்கு பிடிச்ச மேப் தான் வந்ததுனா நான் ஜெயிப்பேன் கேஸ். போன ரவுண்ட் கடைசி ரவுண்ட் வரைக்கும் வந்தேன், பட் எலிமினேட் ஆகிட்டேன் இந்த லேசர் மேப்பில். ஓ பைவட் புஷ், இதில் நான் ஓரளவு கார்டு வேங்கே. ஸோ இதில் குவாலிஃபை ஆயிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இதில் கிட்டத்தட்ட 28 பேர் இருக்காங்க கேஸ், வேற லெவல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. என்னாலே எனக்கு தெரிஞ்ச வெறும் 4 பேர் தான் வெளியில இருந்து வந்திருக்காங்க, மத்தபடி எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். 28 பேர் வந்தாங்க மொத்தமா. ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லா யாராவது ஜெயிப்பீங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் நான் எலிமினேட் ஆனாலும் பார்க்குறேன் இந்த மேட்ச்சை ஃபுல்லாக. கேஸ் நான் குவாலிஃபை ஆகிட்டேன் கேஸ், நான் குவாலிஃபை ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம எதாவது கமெண்ட் படிக்கலாம் கேஸ். ஸோ எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் ப்ரோ. அன்பாக்ஸ் சீலியஸ் வால்ட்டான ஹைபீரியன் பேர்ட் ப்ரோ, அது ஸ்டாக் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுறேன் ப்ரோ. கேஸ் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஸ்ட்ரீம் ரொம்ப இதாகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ், ஒரே நிமிஷம் கேஸ்.
இப்ப கரெக்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கேஸ் வீடியோ குவாலிட்டி கரெக்டா இருக்காங்கறது கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏய் தி பஞ்சிங் எமோட் வச்சு கீழ தள்ளி விட்டுறானுங்க கேஸ். அதான் இந்த பஞ்சிங் இது என்னது கேஸ்? ஐயோ நானே போய் விழுவுறேன் கேஸ். ப்ரோ வீடியோ குவாலிட்டி லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, என்னன்னு தெரில ப்ரோ. இருங்க ப்ரோ. கேஸ் இந்த பஞ்சிங் அமௌண்ட் வச்சு தொல்லை பண்ணுறானுங்க கேஸ். இங்கே பாருங்களேன், இதை போட்டு தள்ளி விட்டுறாங்க. இது நம்ம வாங்குறதுக்கு வந்து நம்ம ஜெம்ஸ் வாங்கி இந்த ஸ்டம்பிள் பாஸ். கேஸ் யாரு கேஸ்? அவன் கடுப்பேத்துறேன் கேஸ். போயிட்டாங்க கேஸ், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது கேஸ். இந்த பஞ்சிங் ஹேஷ்டேக் பேன் பஞ்சிங் எமோட் என்ன கேஸ் இப்படி பண்ணிட்டாங்க. ப்ரோ லைவ் குவாலிட்டி லோவாக இருக்குது ப்ரோ. இருங்க ப்ரோ, என்னன்னு தெரில ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க. நிறைய பேர் லைவ் குவாலிட்டி லோவாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரே நிமிஷம் இருங்க கேஸ், நான் என்னென்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லைவ் எப்படி ஆகுது? சரி அதான் கேஸ். சி மீ கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் இப்போ பார்க்குறேன். டைமிங் இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர், இவரும் நம்ம சப்ஸ்கிரைபருன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் சை, இவரும் நம்ம சப்ஸ்கிரைபரு. ஐகர் யாரோ வந்திருக்காங்க, பேப்ளேடு, அதாவது இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர். அதான் ஏஜென்ட் டார்க். ஓ இவருமே பஞ்சிங் அமௌண்ட். ஏஜென்ட் டார்க் ப்ரோ என்னையே தள்ளி விட்டீங்க பார்த்தீங்களா, பஞ்சிங் அமௌண்ட் போட்டு. இங்கே பாருங்க கேஸ், இவர் ப்ரோ பிளேயர் போல் இதில் வச்சிருக்காரு. அப்பா கேஸ் யாரும் முன்னாடி போயிட்டாங்க கேஸ், நிஞ்சா ட்ரெஸ் போட்டு. யார் 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 வின்னர், யார் வின்னர் போடு கேஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஏஜென்ட் டார்க் தான் வின்னர்னு நினைக்கிறேன். போடு ஏஜென்ட் டார்க் ப்ரோ. ஓபி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஹேஷ்டேக் ஏஜென்ட் டார்க் கோபி கேஸ், வேற லெவலில் ஜெயிச்சிட்டாரு ஏஜென்ட் டார்க், வேற லெவல் ப்ரோ. ஓ மறுபடியும் அதே பார்ட்டிக்கு போகுதா? போயிருச்சு கேஸ், அதே பார்ட்டி தான். 2336 கோட் மறுபடியும் யாராவது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைவ் குவாலிட்டி லோவாக இருக்குன்னு சொல்கிறீங்க, என்னன்னு தெரில. இருங்க நான் பார்க்குறேன். நல்லா தான் கேஸ் காமிக்குது, நான் இன்னொரு ஃபோன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு லைவ் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, தெரியல என்னன்னு. உங்களுக்கு மட்டும் அப்படி ஆகுதானே லைவ்? வேற லெவல் கேஸ், எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓ எத்தனை பேர் மட்டும், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ 44 மெம்பர்ஸ் லைவ் பார்க்குறீங்க, 37 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஸ்ட்ரீமை. ஃபார்ட்டி லைக்ஸ் வந்துருக்கு கேஸ், வேறு லெவல். 40 லைக்ஸ் வந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கேஸ். ஆமாங்க, ஸ்ட்ரீம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ அடுத்த லெவலில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேங்க கேஸ். ஸோ சாரி கேஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க கேஸ். ஸோ இந்த டைம் எந்த மேப் வருதுன்னு பார்க்கலாம் கேஸ். வி வாண்ட் டெய்லி லைவ் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு லைவ் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு ஐடியா நான் யோசிச்சு வச்சுருக்கேன் கேஸ், கஸ்டம் பேப்ளே டோர்னமெண்ட் பண்ணலான் இருக்கேன் லைவில். அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அதாவது வந்து உங்களுக்கு என்ன பேப்ளேடுன்னு நீங்கள் லைவில் கமெண்ட் பண்ணலாம், நான் அந்த பேப்ளேட. இப்போ எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் ஐகர், அண்டு இன்னொரு ஃப்ரெண்டு என் பேர், அவன் பேர் வால்ட். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன பேப்ளேட் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு பேப்ளேட் வச்சு நான் பேட்டில் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டம் பே பேட்டில் பண்ணலான் இருக்கேன் கேஸ். எனக்கு என்ன கேஸ், இங்கே பாருங்க கேஸ் பக்கு. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு, பக் இல்லை, ஆக்சுவலி எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்.
பண்ணிட்டாங்க ஏஸ். ஏஸ் குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். இன்னும் மூணு பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும் ஐ திங்க். இன்னும் ஒரு ஆள் தான் ஏஸ் குவாலிஃபை ஆக முடியும். அது எவனோ ஒருத்தர் போயிட்டான், அவ்வளோதாங்க ஏஸ் எலிமினேட்டட். ஐ திங்க் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குவாலிஃபை ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஏஜென்ட் டார்க், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ நான் தாங்க செலிமினேட் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ ஹவர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. டைமிங் யூ இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஐ திங்க். யாகேஷ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பேப்ளேட் எக்ஸ்டி இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர், இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர், எல்லாமே சப்ஸ்கிரைபர் எல்லாம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நான் தான் நூபு எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ யார் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கா? டைமிங் யூ அவர் தான் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. அவரு தான் ஃபஸ்ட்டு மேட்சும் அவரு தான் என்னை முந்திட்டு போனார். ஸோ இவரு தான் கேஸ் நம்ம ஏஜென்டாருக்கு தான் வேறு லெவல் பண்ணிட்டுருந்தாரு. யாரு கேஸ் டைமிங் யூ தான் கேஸ் ஃபஸ்ட்டு குவாலிஃபை இருக்காது. அப்புறம் மிஸ்டர் தமிழன் டிஜி அசோல் எல்லோரும் குவாலிஃபை ஆகிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஐ திங்க். கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே குவாலிஃபை ஆகிட்டு. ஸ்டம்பிள் கேங்கிறது மட்டும் யாருன்னு தெரில, ஐ திங்க் அது பாட்டா இருக்கும். அதாவது நம்ம ஸ்டம்பிள் கேஸோட அந்த இது, அது என்ன கேஸ் சொல்லுவாங்க, பாட் விளாடுன்னு சொல்லுவாங்களே, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறேன். ஸோ போக்கேமான் தமிழ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை மீ ப்ரோ, வால்ட் ஷூ ஐகர் ஃப்ரீ வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் பேட்டில் ராயல். கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. ஆல்ரெடி நான் டர்போ வச்சு ஒரு பேட்டில் ராயல் வீடியோ பேட்டில் பண்ணியிருப்பேன். கேஸ் இவர் என்ன கேஸ் ஏதோ ட்ரிக்கு பண்ணி, என்ன கேஸ் ட்ரிக்கு இது, அப்படியே அங்கேருந்து குதிச்சு இங்கே வந்துட்டாரு, வேறு லெவல். யார் ஃபஸ்ட்டு போயிட்டுரு கேஸ், இதில் ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியும். குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் தரேன். ஸோ யார் குவாலிஃபை ஆகுறாரு, யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். கேஸ் இவர் அந்த நிஞ்சா தான் கேஸ் முன்னாடி போகிறாரு. அதாவது வந்து யார் கேஸ் ஜெயிக்க போகிறாரு, ரெண்டு பேருமே முன்னாடி போகிறாங்க. போடு மிஸ்டர் தமிழன் தான் கேஸ் ஜெயிச்சிருக்காரு ஐ திங்க். ஐ திங்க் மிஸ்டர் தமிழன் தான் ஜெயிச்சிருக்காரு. மிஸ்டர் தமிழன் ப்ரோ ஓபி ப்ரோ, வேறு லெவல் ஜெயிச்சிட்டாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன், வேறு லெவல். ஸோ வேறு லெவலில் ஜெயிச்சிட்டாரு இவர். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு மேட்ச் போடலாம். ஸோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஒரு 30 minutes கிட்ட போயிடுச்சு. இன்னொரு 30 minutes பண்ணலாம், 1 hour பண்ணலான்னு இருந்தேன் நான். ஸோ ஒரு இத்தனை பார்க்குறீங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகவே பண்ண. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கேஸ். ஆமாம் நம்ம மிஸ்டர் தமிழன் போன டைம் ஜெயிச்சாரா, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் போல இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. போக்கே ராக்கர்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவர் தான் இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தார், வெயிட் ப்ரோன்னு இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் கேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46 likes வந்துருக்கு கேஸ், வேறு லெவல் கேஸ். ஒரு 50 likes மட்டும் வந்தால் போதும் கேஸ், நான் ஸ்ட்ரீம் வந்து ஒரு 1 hour பண்ணுறேன். V4 wait bro, I will join. ஐயோ சாரி ப்ரோ, தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அடுத்த ரவுண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேப் பைவட் புஷ், இந்த மேப் வந்துருக்கு. ஸோ இது எனக்கு ஓரளவுக்கு வரும். இந்த மேப் தான் அப்போ ஒரு டைம் வந்தது. யார் அந்த பஞ்சிங் அமௌண்ட் மட்டும் போடாதீங்க, தயவு செஞ்சு அது போட்டு எங்கேயோ போய் பறந்து விழுந்துடுறோம். இப்போதான் சொன்னேன் அதுக்குள்ளே நம்ம ஏஜென்ட் டார்க் ப்ரோ போட்டாரு. இந்த டைம் நான் தான் கேஸ் ஜெயிக்கிறேன், இது சேலஞ்ச் கேஸ். ஏய் போயிடுறா, நான் கனவுல கூட ஜெயிக்க முடியாது இதில், நான் எங்க போய் ஜெயிக்க போறேன். போயாச்சு கேஸ், ஆல்ரெடி மூணு பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. நான் குவாலிஃபை ஆயிடுவேன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இங்கே இத்தனை பேர் நின்றுருக்காங்க குவாலிஃபைடு. ஸோ இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குவாலிஃபை ஆயிருக்கீங்க கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபரு.
எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன், குவாலிஃபை ஆனவங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம 32 பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸ்பேஸ் ரேஸ் இந்த மேப் போது கேஸ், இந்த மேப் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப். இதில் நான் நிறைய டைம் க்ரௌன் எடுத்திருக்கேன். போச்சு கைஸ், நான் குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் போயிட்டாங்க. என்ன கைஸ் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? போயிடலாம், போயிட்டேன் கைஸ். எப்படியோ இதுதான் கைஸ் எனக்கு பிடிக்காத. இந்த ஏதோ இது மாதிரி ஏதோ பிளானட் மாதிரி எப்படி பின்னாடி அந்த கல்லெல்லாம் வந்து அடிக்கும். இங்கதான் கைஸ் நமக்கு சேலஞ்சே இருக்கு. அதுல கரெக்டான இதுல போகணும், அதான் பிரச்சனையே. போயிடுறா போ கைஸ். என்ன கைஸ் இது? நான் இதுக்கு இந்த சைடே போயிடுறேன். அவ்வளோதான் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் தான் இன்னும் குவாலிஃபை ஆக முடியும். எப்படியும் நம்ம சப்ஸ்கிரைபர் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். யார் யார் குவாலிஃபைக்கா? ஏஜென்ட் டார்க் மறுபடியும் ஒரு குவாலிஃபை இருக்காருன்னா எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் குவாலிஃபை இருக்குது. ஐ திங்க் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் குவாலிஃபை இருக்குது. இந்த மேப் கைஸ் ஸோ இது இந்த சம கடுப்பே. இப்போ நம்ம திடீர்னு எங்கேயாவது ஓட்ட இருக்க இடத்துல விழுந்துட்டோம்னா அவ்வளோ கீழே போய் எலிமினேட் ஆயிடுவோம். கைஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். டைமிங் யூ, மிஸ்டர் தமிழன், ஏடிடி, ஸ்டம்பிள் கை, இது பாட்டன் நினைக்கிறேன் ஐ திங்க், ஏஜென்ட் டார்க், இவர் தான் வேற லெவல் பண்ணிருக்காரு அப்பிருந்து. அப்புறம் போக்கியர் ஆக்கர்ஸ், இவர் என்ன ப்ரோ இவர் இந்த ட்ரெஸ்லாம் வச்சிருக்காரு? இந்த ட்ரெஸ் ரேர் ட்ரெஸ், வேற லெவல். ஐயோ ப்ரோ தப்பிச்சிட்டாரு. டைமிங் இவரு தான் மேல இன்னும் டாப்லயே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மூணு பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க கேஸ். இல்ல இவர் டைமிங் கீழே வந்துட்டாரு. ஐயோ ப்ரோ போயிருங்க ப்ரோ, போயிட்டாரு. ஏடிடி சைமன் சிமன் இன்னும் மூணு பேர் தான் இருக்காங்க. இல்ல ரெண்டு பேரும் தான். யார் ஜெயிப்பா, டைமிங் யூ ப்ரோவா இல்ல இவரா? ஓ டைமிங் யூ ப்ரோவா இவரா? யார் ஜெயிக்க போறா கைஸ்? ஓ டைமிங் யூ ப்ரோ தான் ஜெயிச்சிருக்காரு, வேற லெவல் ப்ரோ. பாவம் அவர் கீழே விழுந்துட்டாரு அந்த ப்ரோ. அவர் அவர் நல்லாவே ட்ரை பண்ணாரு. ஸோ சூப்பர் ப்ரோ, எப்படியும் நம்ம டைமிங் யூ ஜெயிச்சிட்டாரு, வேற லெவல் ப்ரோ டைமிங் யூ ப்ரோ. இப்போ வாங்க, ஸோ இன்னொரு டைம் நான் பார்ட்டி கிரியேட் பண்ணுறேன். இல்லை அதே பார்ட்டி தான் வரும்னு நினைக்கிறேன் யாகேஷ். அதே பார்ட்டி தான் வந்திருக்கு. கோடு வந்து 9110 6, கோட் 9110 6. ஸோ போன ரவுண்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கீஸ். 9110 6 கோடு. இப்போ நான் கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட் வந்திருக்கு கைஸ். ஸோ எக்கச்சக்கமாக வந்திருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியுமான்னு தெரில. ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். ஸ்ட்ரீமுக்கு ஒரு 10 பேர் வருவாங்கன்னு நினச்சா 50 பேர் கிட்டே வந்திருந்தீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாருக்கும். வி ஃபார் சாரி ப்ரோ ஐ கேனாட் ஜாயின். பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. ஹூ ஆலர் ப்ரீ ஆர்டர் வேனிஷ் ஹாஃப் நியர் ஐ ப்ரீ ஆர்டர் வேற லெவல் ப்ரோ. அஃப்ரான் யூனிவர்ஸ் ப்ரோ, நான் அது ப்ரீ ஆர்டர் பண்ணல ப்ரோ. வேனிஷ் ஃபேஃப் நேர் கொஞ்ச நாள் கழிச்சு அதை நான் ஆர்டர் பண்ணலான் தான் இருக்கேன். பேப்ளேட் வாரியர் தமிழ், ஐ எம் பிடிடபிள்யூ கிங்ஸ். ஆமாம் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு கைஸ், பிடிடபிள்யூ கிங்ஸ், பிடபிள்யூடி கிங்ஸ். இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு பேப்ளேட் வாரியர் தமிழ். ஸோ எல்லோரும் ஒன் திங்கில் கைஸ் ஸ்டார்ட்
பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டானே ப்ரோ. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. தமிழ் கேமர் ப்ரோஸ். பேப்ளே தமிழா? ஏன் பே தமிழா? ஆ பார்த்தேன் ப்ரோ, பே தமிழா ப்ரோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அடுத்தரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ. பிபி ரைவல்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காரு. நம்ம பேப்ளே தமிழா கண்டிப்பாக முடிஞ்சால் அடுத்த வீக் போடுறேன் ப்ரோ. இப்போ 44 லைக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு 50 லைக்ஸ் மட்டும் வந்தால் போதும். ஒரு 1 ஹவர் போடுற ஸ்ட்ரீமை ஆல்ரெடி 36 மினிட்ஸ் போட்டாச்சு. இந்த டைம் நான் எப்படியா ஜெயிச்சே ஆகணும் கேஸ். என்ன கேஸ், நான் மட்டும் இப்படி தோத்து தோத்து போகிறேன். சரி இது வழியாக போகலாம். நல்லா வியூவர்ஸ்லாம் பார்த்து யோசிப்பீங்க என்னடா இவன் நூபுக்கே டஃப் கொடுக்குறான்னு. ஆமாம் கேஸ், என்ன பண்ணுறது. எனக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ என்னன்னு தெரில கேஸ், ஒழுங்காக விளாட வர மாட்டேங்குது. மற்ற நேரம்லாம் நல்லா தான் விளாடுவேன். ஏ போயிடுறோம், போட போயிட்டேங்க. ஸோ இதையும் தாண்டி போகணும் கைஸ். ஜஸ்ட்டு கைஸ், பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் போயிருப்பாங்க. அதை பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரை பார்ப்போப்போ. அண்டர் அண்ட் ஓவர் இந்த மேப் கேஸ், இது எனக்கு கடுப்பேறேங்க கேஸ் இந்த மேப். நல்லவேளை நான் குவாலிஃபை ஆகலை. குவாலிஃபை இருந்தால் கண்டிப்பாக தோத்துருப்பேன் இந்த மேப்பில். ஸோ இதில் 8 பேர் குவாலிஃபை ஆகலாம். கடைசி ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும் அடுத்த ரவுண்டில். ஸோ எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேப்ளேட்கின். ஸோ யார் ஜெயிச்சா தான் எனக்கு சந்தோஷம் தான் கேஸ். ஸோ எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தானே. ஸோ யார் கேஸ் டாப்பில் போயிட்டுருக்கா? டைமிங் யூ ப்ரோ தான் டாப்பில். போக்கி ராக்கர்ஸ் ப்ரோ தான் டாப்பில் போயிட்டுருக்காரு. போக்கி ராக்கர்ஸ் ஏஜென்ட் டார்க் அண்ட் டைமிங் இவங்க மூணு பேர் தான் டாப்ல போயிட்டு இருக்காங்க. ஓ போக்கே ராக்கஸ் ப்ரோ போறாரு. யார் ஜெயிச்சா, யார் ஜெயிச்சோ? ஐ திங்க் போக்கே ராக்கஸ் ப்ரோ தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், போக்கே ராக்கஸ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆனாரு. ஓ இது ஆக்சுவலி 8 பேர் குவாலிஃபை ஆகுறதா கைஸ்? நான் ஏதோ 4 பேர் ஒருத்தர் குவாலிஃபை ஆகுறதுன்னு நினச்சிட்டேன். கேஸ் இந்த டைம் கேனான் கிளைம் வந்திருக்கு. ஸோ இதான் லாஸ்ட் ரவுண்டு. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் க்ரௌன். ஐ திங்க் நம்ம ஏஜென்ட் நம்ம எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல, எனக்கே ஆவலாக இருக்குது. ஸோ யார் கேஸ் டாப்பில் போயிட்டுருக்கா? போக்கி ராக்கஸ் ப்ரோ தான் டாப்பில் போயிட்டுருக்காரு. அவரை முந்திட்டு டிஜி அப்சல் ப்ரோ அப்படிங்கிற ஒருத்தர் போகிறாரு. நினைக்கிறேன் ஸோ யாரில் போன்றோம் ஜாயின் பண்ணி வந்துடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடு வந்து 482275 கோடு. யாரெல்லாம் போன்றோம் ஜாயின் பண்ணி வந்துடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி கேஸ், லீவ் ஆயிடுச்சு கேஸ். சாரி கேஸ், சரியான போனரும்ன்ற போன அந்த பார்ட்டி டிசேபிள் ஆயிடுச்சு. நான் இன்னொரு கிரியேட் பண்ணுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸோ கோடு 6538 கேஸ், 26538 கோடு. ஸோ இந்த பார்ட்டியில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
வந்துருச்சு கேஸ், 50 லைக்ஸ் வந்துருச்சு. ஸோ வேற லெவல் கேஸ், 50 லைக்ஸ் வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் பார்ட்டியில் எல்லாரும் ஜாயின் பண்ணி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த ரவுண்டை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ் இந்த ரவுண்டை. ஸோ 50 லைக்ஸ் வந்துருச்சு கைஸ். ஸோ அதனால் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் லைவ், அதனால் கொஞ்சம் ஓகே தான் கைஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இந்த டைமாச்சு நான் குவாலிஃபை ட்ரை பண்ணுறேன் கைஸ். சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் எல்லாரும் முன்னாடி போறானுங்க. ஃபர்ஸ்ட் வேற லெவல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஐயோ கைஸ் ஏய் போயிடுறா. இந்த ஹேமர் தான் கைஸ் கடுப்பேற்றது. இப்போ வந்துட்டேங்க கைஸ் எப்படியோ, இதை மட்டும் தாண்டி போயிடணும். ஆய் விழுந்துடாதான். அப்போ நான் போயிட்டேங்க கைஸ். நிஜம் குவாலிஃபை ஆயிடலாம்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ் குவாலிஃபை ஆகிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லோரும் குவாலிஃபை ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ குவாலிஃபை ஆகிட்டேன் இந்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்பின் கோரவங்க இந்த மேப் வந்துருக்கு இந்த டைமு. ஸோ எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் முன்னாடி போகிறது, நான் தான் பின்னாடி போயிட்டுருக்கேன். ட்ரிபிள் பீஸ்ட் ஹாய்னு சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ. இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். ட்ரிபிள் பீஸ்ட் போடா. போடா போடா போடா. ஏய் போ கைஸ். என்ன கைஸ் இது, எனக்கு மட்டும் அப்படி ஆகுது கைஸ். இதெல்லாம் சீட்டிங் கைஸ். எனக்கு முன்னாடி போயிட்டீங்களே அப்படி கைஸ். அட போங்க கைஸ். ஓ லாவா ரஷ், இந்த மேப் ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஸோ இது இதான் ஃபைனல் ரவுண்டு நினைக்கிறேன். ஸோ இதில் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். யார் இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இந்த லயன் ஸ்கின் வச்சிருக்கவர் டிகே தொட்டாக்கு. இவரும் என் ஃப்ரெண்டு தான் இவர், எனக்கு தெரியும். மிஸ்டர் தமன் இவரும் சேட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ லைவ் சேட்டில். எனக்கு தெரிஞ்சு இவரும் கைஸ் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. ஆமாம் கைஸ் இவரு தான் கைஸ் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம கமெண்ட்டை பார்க்கலாம். ப்ரோ டூ யூ சி டிபி எபிசோட் 9? ஆ பார்த்துட்டேன் ப்ரோ. இப்போ நம்ம பேப்ளேட் பஸ் டிபியில் ரிலீஸ் ஆயிருக்க எல்லா எபிசோடுமே பார்த்துட்டேன். பட் அதோடய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கல, அதனால தான் போடுறது விட்டுட்டேன். ட்ரை பண்ணுறேன் அடுத்த மற்ற எபிசோட்ஸ்லாம் போட. ஐ திங்க் 7th எபிசோட் வரைக்கும் போட்டிருக்கேன் இப்போது. அண்ட் நிறைய பேர் இதான் கேஸ் பேப்ளேட் பஸ் ட்ரைவல்ஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் இல்லை அடுத்த லைவ் ஸ்ட்ரீம் அதுவாக தான் கேஸ் இருக்கும். மிஸ்டர் தமிழன் இவரு தான் ஜெயிச்சிருக்காரு ப்ரோ. மிஸ்டர் தமிழன் ப்ரோ வேற லெவல் கேஸ். ஒரு செகண்ட் டைம் ஜெயிச்சிருக்காரு. போன ரவுண்டு அதுக்கு முன்னாடி ரவுண்டு இவரு தான் ஜெயிச்சாரு. வேற லெவல் ப்ரோ மிஸ்டர் தமிழன் ப்ரோ. வேற லெவலில் இவர் இந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம
அடுத்த பார்ட்டி கிரியேட் இல்ல गाइस அதே பார்ட்டி தான் சோ கோட் போட்டு வந்துருங்க எல்லாரும் கோட் 137 இந்த டைம் கோட் வந்து 137768 கோட் சில்லர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க गाइस சோ நான் 5 மினிட் டைம் கொடுக்கறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் நினைக்கிறேன் गाइस சோ ஸ்டார்ட் பண்ணிறேன் இப்போ எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ண ஸோ இந்த டைம் இதை நல்ல மேப்பாக வரணும் கைஸ் என்னக்கு எனக்கு பிடிக்காத மேப்பாக தான் வருது பிடிச்ச மேப் தான் மேப் நல்ல மேப் தான் கைஸ் ஸோ நான் தான் விளையாட மாட்டேன் ஸோ நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் லோட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாம அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ் நிறைய பேர் ஜாயினே பண்ணல ஆக்சுவலி ஸோ சாரி அடுத்த ரவுண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் கோடு சொல்கிறேன் வந்துட்டேன் கைஸ் எப்படி இது வரைக்கும் இதுக்கு மேலே நம்ம போயிடலாம் ஸோ இப்போ எத்தனை லைக் கைஸ் வந்திருக்கு 55 லைக்ஸ் வந்திருக்கு ஸோ குவாலிஃபை ஆயாச்சு ஸோ 55 லைக்ஸ் வந்திருக்கு கைஸ் 100 லைக்ஸ் வந்துரும் போல சோ 100 லைக்ஸ்ல انا 55 லைக்ஸ் வந்திருக்கு இது வேற லெவல் கைஸ் ஐ திங்க் நம்ம லைவ் கட்டாய் மறுபடியும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல एक्चुअली கட்டாய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ எனக்கு என்னன்னு தெரியல வேற தமிழா ப்ரோ ஐ நாட் ஜாயின் சோ சாரி ப்ரோ انا தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரவுண்ட தெரியாம சோ நெக்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன் போன இந்த ரவுண்டு ஸோ சாரி எல்லாத்துக்கும் அடுத்த ரவுண்டு கோட் சொல்கிறேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எதாவது ஸ்டோரி மோட் கேம்ஸ் போடலாமாங்கிறதையும் சொல்லுங்க லாஸ்ட்லேயே போகிறேன் கைஸ் ஏ போயிடுறோம் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் என்னாலே நம்ப முடியல கைஸ் ஈஸியாக அதை தாண்டி வந்துட்டேன் கைஸ் இது வரைக்கும் வந்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே இதை தாண்டி போய் போயிடுறோம் போயிடுறோம் ஐயோ கைஸ் ஹாய் போயிட்டேன் கைஸ் குவாலிஃபை ஆகிட்டேன் ஃபைனல் ரவுண்டுக்கு என்னாலே நம்ப முடியல குவாலிஃபை ஆகிட்டேன் ஃபைனல் ரவுண்டுக்கு அண்ட் நம்ம ஹாபி லிங்க்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பேப்ளேட் எப்படி வாங்கினாங்கிறது அதுக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு கைஸ் 2K வியூஸ் கிட்ட போயிருக்கு ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்கராட்டோமி பேப்ளேட் இன்னும் எங்கே சீப்பாக வாங்கலாங்கிறதையும் நான் போடலான் இருக்கேன் ஸோ அது யாருக்காவது வேணுமாங்கிறது லைவ் சேட்டில் சொல்லுங்கள் ஓ இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஹாபி லிங்க்ஸில் ட்ரெயின் ஃபேஃப்னர் வரல ப்ரோ ஆமாம் ப்ரோ இப்போது நம்ம ரீசெண்ட்டாக வந்திருக்க பேஸ் தான் இருக்குது நம்ம நம்மளோட இதில் ஹாபி லிங்க்கில் எல்லோரும் வேணும் ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க நம்ம ஹா எப்படி டக்கராட்டோமி பேபிளி சீப்பாக வாங்குறாங்க அது கண்டிப்பாக போடுறேன் நான் வீடியோ இப்போதைக்கு நம்ம கொரோனாலாம் இந்த லாக்டவுன் பிரச்சனைனால எங்கேயுமே இல்லை ஈஸ் அதான் நீங்கள் பேப்ளேடுன்னு எடுத்துக்காதீங்க எந்த இப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் அவ்வளோ கிடைக்கிறது கஷ்டம்தான் இந்த ஆன்லைனில் இந்த லாக்டவுன் டைமில் ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் சார்ஜஸ்லாம் குறைஞ்சதுன்னா நம்ம ஜப்பான்லேருந்து நம்ம அமேசான்லேயும் இம்போர்ட் பண்ணி விற்பாங்க டக்கராட்டோமி பேப்ளேட்ஸ் ஸோ ஸோ நான் இப்போ வீடியோ போடுறேன் கைஸ் இதை பற்றி இந்த லேசர் மேப் வந்துருச்சு கைஸ் ஸோ இந்த லேசர் மேப்பில் தான் நான் போன டைம் தோற்று போனேன் எப்படியா இந்த டைம் ஜெயிக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன பண்ணுறது ஹாய் கைஸ் எல்லாருக்கும் கைஸ் என்ன கைஸ் இது எனக்கு மட்டும் ஆகுது இப்படி சரி எப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்களே ஓகே ராகாஷ் ப்ரோ எலிமினேட் ஆகிட்டாரு ட்ரிப்பிள் பீஸ்ட் இவர் தான் வேறு லெவலில் குதிச்சிட்ருக்காரு நம்ம டைமிங்கோ ப்ரோ வேறு லெவல் பண்ணிட்டுருக்காரு அண்ட் இவர் ஏடிடி ப்ரோ வேறு இவர் எலிமினேட் ஆகிட்டாரு ஓ டைமிங் யூ ப்ரோ தான் இருக்காரு அப்புறம் யார் கேஸ் இது எம்ஏஎம்
யாருனே தெரியல கேஷ், இது மேம் ஆகா இவர் யார் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல பட் ஜெயிஸ்டர் வேற லெவல். ப்ரோ நெக்ஸ்ட் ஹைட் ஆன்லைன் கேம் போடுங்க. அது தெரியும் ப்ரோ ஹைட் ஆன்லைன், பட் அதில் நம்ம மல்டி பிளேயர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியாது, அதான் பிரச்சனை. ஸோ அதனால தான் அதை நான் போடலை. ஸோ வந்து ஜெயிச்சவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை கைஸ், அது வேற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் மேம் ஆக. ஸோ இந்த ரவுண்டில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. போன ரவுண்டில் தான் நான் அவசரப்பட்டு லூசு தானாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த ரவுண்டில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோட் வந்து 36130 தீபிகா சவுந்தி, சேம் ஐ நேம். ஹாய் ப்ரோ, ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் நான் வரேன், வாங்க ப்ரோ. ஓகே மேம் தமிழ் ப்ரோ, கோடு 36130. எம்டிடி தலன்ல யாரும் வந்திருக்காரு, ஏன் ப்ரோ இப்படிலாம் பேர் வைக்கிறீங்க வேற லெவலு. ஐ எம் மிஸ்டர் தமிழன், மிஸ்டர் விக்டர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மிஸ்டர் விக்டர் ப்ரோ பார்த்தேன், மிஸ்டர் தமிழன் நீங்கள் தான் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிங்க வேற லெவல் ப்ரோ. ஃபாஃப்னி ரசஸ் பிரேவ் அல்ட்ராக் வீடியோ போடுங்க ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஹாபி லிங்க்ஸில் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஐ வாண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, அதை பற்றி தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்தியா அமேசானாக தான் நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கோம் கைஸ். சாரி கைஸ், தெரியாமல் இதாகிடுச்சு கைஸ். ஸோ இந்த ஆட் தெரியாமல் வெளியில் வந்துருச்சு கைஸ், இதுதான் கைஸ் மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் எப்படி ஆகுதுன்னு தெரில. ஸோ மறுபடியும் கோட் சொல்கிறேன் கைஸ், 803-74 கோடு, 803-74. எப்படி வந்ததுனே தெரில கைஸ் வெளியில், நான் கமெண்ட்ஸ் படிக்கலான்னு போகிறப்போ திடீர்னு லீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லைவ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம மிஸ்டர் தமிழன் ப்ரோ வந்துட்டார், எல்லோரும் வாங்க கைஸ், நான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். பேப்லேட் தமிழா, டெல் மை ஃப்ராங்க் ப்ரோ. ஆமாம் கேஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ பேப்லேட் தமிழ் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, இவர் என்ன பண்ணாரு, நான் ஹாபி லிங்க்ஸ் வீடியோ போட்டிருப்பேன்ல கேஸ், ஸோ அதில் வந்து இவர் என்ன கமெண்ட் பண்ணாரு, ப்ரோ நான் ஹாபி லிங்க்ஸில் ஆர்டர் நீங்கள் சொன்ன மாதிரி, அப்புறம் பார்த்தது வந்து என் காசு பிடிங்கிட்டு இவங்க ஒன்றுமே எனக்கு பேப்லேடே சென்ட் பண்ணல ப்ரோ, என்னை ஏமாற்றிட்டாங்க ப்ரோ அப்படின்னு இவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் பயந்துட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க என்ன ப்ரோ ஆச்சு, நான் உட்காந்து பயந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பாட்டுக்கு இப்படி ஹாபி லிங்க் சொல்லிட்டோம் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தா, அப்புறம் என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டப்போ ப்ராங்க்குங்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கும் கைஸ், பேப்லேட் டைமில் ப்ரோ வச்சுக்கிறேன் ப்ரோ உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்களா, நானும் எப்படியாவது ப்ராங்க் பண்ணுவேன் ப்ரோ உங்களை. இப்போ பாருங்க சிரிக்கிற எமோஜி அனுப்பிட்டு இருக்காரு பேப்லேட் வேறு லெவலு ப்ரோ. நானும் ஜாயின் பண்ணுறேன், ஆ வாங்க ப்ரோ, கோடு வந்து 803-74. ப்ரோ ஐ எம் இன் சிங்கப்பூர் அஃப்ரான் யூனிவர்ஸ், வேறு லெவல் ப்ரோ சிங்கப்பூரில் இருக்கீங்களா, சிங்கப்பூரில் பேப்ளிட் ஈஸியாக கிடைக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ஓ அதான் நீங்கள் வேனிஷ் வெஃப்னீர் ஆர்டர் பண்ணீங்களா ப்ரோ, ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. பேப்ளேட் தமிழா ப்ரோ வேற லெவல், ஆமாம் ப்ரோ எப்படி என்ன ப்ராங்க் பண்ணாரு ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ. ஜிவனேஷ் மூர்த்தி, ஆ வாங்க ப்ரோ கண்டிப்பாக வாங்க, கோட் வந்து 803-74. இங்கே $26 வானிஷ் ஃபாஃப்னீர், ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்றது கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டீங்களா ப்ரோ. யுவர் நேம், என் பேர் முக்தார் ப்ரோ, ஐ டோன்ட் ஹாவ் திஸ் கேம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, மட்டும் பாருங்கள் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கைஸ், இப்போ இந்த டைம் ஆச்சு தான் நல்ல மேப்பாக வரணும். ஸோ இந்த மேட்சோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ் நம்ம லைவை. ஸோ இந்த மேட்சோட முடிச்சுக்கலாமா கைஸ் லைவை, நீங்கள் என்ன கைஸ் சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு மேட்ச் போடலாமா?
ரோஹன் லெஜண்ட் ராக் ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. முக்தார் நயனா பக்தர் யாம் ப்ரோ நீங்க வர ஹாய் ப்ரோ. இன்ஃபைனைட் அக்கிலிஸ் வர்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃப்ரீடம் ஆ போட ட்ரை பண்றேன் ப்ரோ கண்டிப்பா. கமெண்ட் படிக்கிறதுக்குள்ள இவங்க வேற ப்ரோ, எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க அவ்வளவுதான். நான் எலிமினேட்டடு, எல்லாருக்கும் தெரியும் நான் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் நூபுனு. ப்ரோ டூ மேட்ச் போடுங்க ப்ரோ, இந்த மேட்சோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு மேட்ச் போடலங்க ஸோ யா சொல்லுங்க, இன்னொரு மேட்ச் போடலாமா இல்லை முடிச்சுக்கலாமான்னு என்ன தெரியல கேஸ். எனக்கு லைவ் வந்தால் மட்டும், இந்த லைவ்ல மட்டும் எனக்கு விளையாட வர மாட்டேங்குது. மற்ற டைம்ல தான் நல்லா தான் விளையாடுவேன். எலிமினேட்டடு தெரிஞ்சது தானே எல்லா மேட்ச்லயும் எலிமினேட் ஆகுறது. ப்ரோ நீங்க டைனமைட் பெலியன் அன்பாக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ. நான் ஹாவே லிங்க்ஸ்ல வந்து இப்போ ஆர்டர் பண்ணலான் தான் இருக்கேன். ஸோ அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கு டைனமைட் பெலியில். அது ஒன் முடிஞ்சு ஆர்டர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணலாங்கிறத ஒரு ஐடியால இருக்கேன் ப்ரோ. கம் ஃபினிஷ் லைன் ப்ரோ, நான் தான் எலிமினேட் ஆகிட்டேனே ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது ப்ரோ, ஃபைவ் மேட்ச் போடுங்க ப்ளீஸ். ஃபைவ் மேட்சா ப்ரோ, ஆல்ரெடி நிறைய மேட்ச் போட்டேன். சரி இன்னொரு மேட்ச் போடுறேன் ப்ரோ நீங்கள் சொல்கிறேன்னா. கேஸ் இந்த மேப் கேஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டைமிங் வைட்டி. இவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். லூசிஃபர் ஓபி மிஸ்டர் தமிழ், இவர் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாரு வேற லெவல்ல. டைமிங் யூ ப்ரோ, ஒரு மேட்ச் ஜெயிச்சாரு ஸோ அவரும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவர் எங்கே இங்கே நின்றுருக்காரு. இந்த மேப்பில் வந்து நம்ம ஒரே இடத்துல நின்றோன்னா நம்ம பக்கத்தில் இந்த பாங் வராது. அது வந்து அப்படியே நான் கேள்விப்பட்டேன், உண்மையான்னு தெரில. சரி இப்போ நம்ம கமெண்ட் படிக்கலாம் ப்ரோ. குட் போக்கேமான் வீடியோஸ் போக்கேமான் பற்றி நான் ரெண்டு சீசன் தான் ப்ரோ பார்த்தேன் போக்கேமான். எனக்கு அவ்வளோவா தெரியாது ப்ரோ அதை பற்றி. ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ஃபியூச்சரில். ஃபஸ்ட்டு நான் எல்லா போக்கேமான் சீசன்ஸும் பார்த்துட்டு அதை பற்றிலாம் போடுறேன். ஈவன் நம்ம போக்கேமான் ஆக்ஷன் ஃபிகர்ஸ்லாம் விற்கிறாங்க ஆன்லைனில், அதை கூட வாங்கி அன்பாக்ஸ். எஸ் ஏடிடி சைமன் அப்படிங்கிறவர் தான் ஜெயிச்சு. ஓ இது எட்டு பேர் குவாலிஃபை ஆகுறதா கேஸ், நான் ஒரு ஆள் குவாலிஃபை ஆகுறதுன்னு நினச்சிட்டேன். ஷோ யுவர் பே கலெக்ஷன். அது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை ப்ரோ என்கிட்ட. ஐ நோ மோர் தென் 600 போக்கேமான்ஸ் பிஃபோர் 2 இயர்ஸ். வேர் லெவல் ப்ரோ ரோஹன் லெஜெண்ட்ராக் ப்ரோ. என்னங்க அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுறாங்க, இந்த ட்ரிக் எப்படி கேஸ் பண்ணுறது? நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கேஸ், நடுவில் போய் அந்த தண்ணியில் தொபுக்குன்னு விழுந்துட்டேன். ஐயோ எதோ ட்ரிக்லாம் பண்ணுறாரு கேஸ் மிஸ்டர் தமிழ்னு. இங்கே பாருங்களேன், அங்கேருந்து இங்கே தவறாரு, இங்கேருந்து அங்கே தவறாரு. யார் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கா? அந்த நரி, இந்த நரி ஸ்கின் வச்சிருக்கவரு தான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்காரு. நம்ம டைமிங் யூ யார் கேஸ் ஜெயிப்பா? அவரு தான் கேஸ் ஜெயிச்சாரு. நம்ம மேம் ஆகா செகண்ட் டைம் ஜெயிக்கிறாரு கேஸ் இவரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இவரும், ஏன்னா நம்ம பார்ட்டில இருந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ இவர் செகண்ட் டைம் ஜெயிச்சிருக்காரு, வேற லெவல் ப்ரோ மேம் ஆகா ப்ரோ. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் போடலாம் கேஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் போடலாம், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் கேஸ் ஸ்ட்ரீமை. 1 hour போயிடுச்சு ஐ திங்க். யா கேஸ் ஒரு 57 minutes போயிருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் போட்டால் கரெக்டாக இருக்கும், 1 hour ஆயிரும். ஸோ அப்படியே நான் ஸ்ட்ரீமையும் என் பண்ணிப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வாரம் ஒரு ஸ்ட்ரீம் போடலாம். ஸோ இப்போ கோட் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்குவாங்க கேஸ். கோட் வந்து இருங்க, என் ஃப்ரெண்ட் வந்து கோடு சொல்லுவான் கமெண்ட்டில். கோடு 834 10 834 10. ஸோ 834 10 கேஸ் கோடு, எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 834 10. ஸோ ஜாயின் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறதையும் கீழே லைவ் சேட்டில் சொல்லுங்க கேஸ். ஐ ஆம் ஜாயின், டெல் கோட் ப்ரோ. ப்ரோ கோட் வந்து 834 10. பேப்ளேட் தமிழா ப்ரோ, இட்ஸ் ஹேக். என்ன ஹேக் ப்ரோ புரியல. ஆமாம் இந்த ஸ்டம்பிள் கேஸில் எனக்கு ஹேக்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க கேஸ். பார்த்தோ அப்படியே ஒரே செகண்டில் குவாலிஃபை ஆகிற மாதிரிலாம் ஹேக்கெலாம் வச்சுருக்காங்க, எப்படி பண்ணுறதுனே தெரில.
ரோஹன் லெஜண்ட் ராக் ப்ரோ, நான் ஒரு ப்ரோ நூப் பிளேயர். ஏன் ப்ரோ நான் நீங்களாச்சும் ப்ரோ நூப் தானே, நான் வந்து எப்படி சொல்கிறது ப்ரோ அல்டிமேட் ப்ரோ நூப், அதுக்கும் மேலேன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. மிஸ்டர் தமிழன் இஸ் ஹேக்கர். இல்லை இல்லை ப்ரோ, அவர் பிளேயர் தான் ப்ரோ, ஹேக்கர்லாம் இல்லை ப்ரோ, வேறு லெவலில் விளாண்டாரு ப்ரோ. நெக்ஸ்ட்டு பாம்ப் ஸ்குவாட். ஆமாம் ப்ரோ, பாம்ப் ஸ்குவாட் கேம் என்கிட்ட இருக்கு, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அடுத்து. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் நாட் ஹேக்கர் மிஸ்டர் ரிக்டர். ஆ தெரியும் ப்ரோ, நீங்கள் ஹேக்கர் இல்லை, அவர் தான் தெரியாமல் சொல்லிட்டார் போல். சரி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்ஃபினி டக்கிலிஸ் அன்பாக்சிங் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக. ப்ரோ ஐ சா ஆல் போக்கிமான் சீசன், வேற லெவல் ப்ரோ. நான் வந்து நிறைய அனிமி பார்த்துருக்கேன் கேஸ், பட் போக்கிமான் இன்னும் பார்க்கல. நிறைய அனிமின்னு சொல்ல முடியாது, ஒரு 20 அனிமின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பார்த்துருப்பேன். பேப்ளேல எல்லாமே பார்த்துட்டேன். டீமன் ஸ்லேயரும் எனக்கு பிடிச்ச அனிமி டீமன் ஸ்லேயர் தாங்க கேஸ். அதில் இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு மூவி வந்தது டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின், அதாவது டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி ட்ரெயின். ஐயோ கைஸ் கீழே விழுந்துட்டேன். ஹாய் என்ன கைஸ் இது ப்ரோ? வை யூ கெப் சேனல் நேம் எஸ் மல்டி அஸ்டிக் தமிழ், அது ஒரு பெரிய கதை ப்ரோ, நான் தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கு. ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது, எனக்கு மட்டும் இப்படியாவது, நான் ஒரு நூப்ல அதனால தான் கைஸ் எலுமினேட் ஆகிட்டே இருக்கேன். இப்படி ஒரு நூப் கேம்ல நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேப்ளேட் தமிழா ப்ரோ? ஐ ஆம் அல்ட்ரா நூப். ஏன் ப்ரோ நீங்கள் வேற? நான் தான் ப்ரோ அல்ட்ரா நூப் ப்ரோ. நைட்டு முடியுமா ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம்? இல்லை ப்ரோ, நைட்டு வந்து நான் வீடியோ ஒரு வீடியோ இப்போ ஆல்ரெடி நைட்டுக்கு நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டு வீடியோ வந்தால் வரலாம், லைவ் வந்து அடுத்த வீக் போடலான் தான் இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு லைவ் போடலான் இருக்கேன் கைஸ். ஸோ இந்த லேசர் மேப் வந்துருக்கு கைஸ். ஸோ லேசர் மேப் இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். மிஸ்டர் தமிழ், இவர் ஹேக்கர் இல்லைன்னு தான் கேஸ் நினைக்கிறேன். பாருங்களேன் எப்படி விளாட்றாருன்னு. ஹேக்கர் இல்லை இவர், கண்டிப்பாக ஹேக்கர் இல்லை. ப்ரோ எலைட் மெகா அல்ட்ரா லெஜண்ட் நூப் எம்டிடி. ஆமாம் ப்ரோ, உண்மை தான் ப்ரோ. எலைட் மெகா அல்ட்ரா 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 லெஜண்ட் நூப் எம்டிடி, அதான் ப்ரோ. ஐ லைக் ட்ராகன் பால். ஆ ட்ராகன் பால் ஜி நான் இன்னும் பார்க்கல ப்ரோ, நல்லா தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. நம்ம கொலா லைவ் போடலாமா? ஃபன்னாக இருக்கும் ரோஹன் லெஜண்ட் ராக் கண்டிப்பாக ப்ரோ. நிறையா பேர் இப்படி தான் கேட்டிருக்காங்க, ட்ரை பண்ணலாம் ப்ரோ ஃப்யூச்சரில். அப்புறம் இந்த பேப்ளேட் பஸ் ரைவல்ஸ் பே லெஜண்ட் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. பேப்ளேட் பஸ் ரைவல்ஸ் அடுத்து அதான் பண்ணலான் இருக்கேன், பட் வந்து அது எப்படி ப்ரோ, அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ப்ரோ, அதான் பிரச்சனை. அந்த ஹேஷ் ப்ரோட ஒரு பேப்ளேட் பஸ் டேப் இருக்குல்ல கை, ஸோ அதான் எனக்கு பிடிக்கும், அது வேணால் பண்ணலாம். அது இல்லை பேப்ளேட் பஸ் ரைவல்ஸ், இது ரெண்டில் எதா பண்ணலாம். எனக்கு ட்ராகன் பால் ஜி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஐ வாட்ச் டால். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ நம்ம ரைவல்ஸ் மேட்ச் போடலாம் கண்டிப்பாக ப்ரோ, நான் அடுத்த லைவ் போடுறேன். டேய் இங்கே பாருங்க, நம்ம கமெண்ட்ஸ் படிக்கிறக்குள்ளே இவங்க அடுத்த ரவுண்டுக்கே போயிட்டாங்க. டைமிங் யூ ப்ரோ தான் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஸோ 7 பேர் இதில் ஜெயிக்கிறவங்க தான் கேஸ். ஸோ இந்த மேட்சோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் கேஸ் ஸ்ட்ரீமை. ஸோ மிஸ்டர் தமிழன் ப்ரோ இங்கே வேறு லெவல் பண்ணிட்டுருக்காரு. தெரி ஹரி இவரும் வேற லெவலில் போயிட்டுருக்காரு. டைமிங் யூ ப்ரோ இங்கே லாஸ்ட்டு கொண்டுட்டாரு. டைமிங் யூ ப்ரோ இவர் இங்கே டாப்பில் இன்னும் இருக்காரு. கேஸ் இவர் இன்னும் இங்கே ஃபஸ்ட்டு மேலே இருக்கார் கேஸ். கவன் ப்ரோ வேற லெவல். ஐயோ கீழே விழுந்துட்டார் அவரு. நம் மிஸ் டைமிங் யூ கீழே விழுந்துட்டார். நம்ம மிஸ்டர் தமிழன் தான் கேஸ் வேற லெவல் பண்ணிருக்காரு. இன்னும் 3 பேர் இருக்காங்க, மிஸ்டர் தமிழன் அப்புறம் இவர் தெரி ஹரி அண்டு இது யாருன்னு தெரில. ஏய் இன்னும் 2 பேர் தான் கேஸ். ஐயோ இவர் விழுந்துட்டார். ஐ திங்க் வின்னர் இஸ் யார் கேஸ் வின்னர்? ஐ திங்க் தெரி ஹரி தான் வின்னர்னு நினைக்கிறேன். யார் கேஸ்? எனக்கே குழப்புது. ரிக்ஸ் யார் கேஸ் இது? நம்ம சப்ஸ்கிரைபராக என்ன இவர்? ஹவர் ப்ரோ வேறு லெவலில் ஜெயிச்சிட்டிங்க. இவர் நம்ம சப்ஸ்கிரைபராக என்னன்னு தெரில, எப்படியோ ஜெயிச்சிட்டாரு. ஸோ ரீகனெக்டிங் டு பார்ட்டி. ஸோ ஐ திங்க்
நம்ம இதோட இந்த லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கேஸ். ஸோ இதோட இந்த லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கேஸ். உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்காங்கிறத கீழே கமெண்ட் இல்லை கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க கேஸ். ஸோ நான் அந்த பார்ட்டி இப்போ டிசேபிள் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்காங்கிறத சொல்லுங்க. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேடர் ப்ரோ? அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஆள் மாறுவாங்க ப்ரோ. இப்போதைக்கு வந்து நம்ம ஃப்ரீ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பேப்லெட் பஸ் டிபி எபிசோட் 9ல இல்லை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம பேப்லெட் பஸ் டிபியில் இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ 6 லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு ஃப்ரீ தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ புதுசாக ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அது பாருங்களேன். சரி இது எதுக்கும் யூஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த ஸ்டம்பிள் பஸ் நான் போடலான் தான் கேஸ் இருந்தேன். சரி எதுக்கு இதில் மணி யூஸ் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ பாருங்களேன் இந்த ஸ்டம்பிள் பாஸில் தான் இந்த பஞ்சிங் எமோட்டு இந்த ஸ்கெலிட்டன் ஸ்கின்னு இதெல்லாம் கிடைக்கும். நான் அதை போடலான் தான் இருக்கேன் இந்த ஸ்டம்பிள் பாஸ். பட் ஒர்த்தான் தெரில. அடுத்து ஸ்டம்பிள் பாஸ் எதாவது வந்ததுன்னா அது போடலான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கேஸ். ப்ரோ நெக்ஸ்ட்டு வாட் பேப்ளட் யூ ஆர் கோயிங் டு? பட் என்ன ப்ரோ புரியல ப்ரோ. ரோஹன் லெஜண்ட் ராக் ப்ரோ பேப்ளெட் டெக் டவுன் ப்ரோ புட் ஹைப்பீரியன் வர்சஸ் அக்கிலிஸ் பேட்டில். ஆ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக. ஐ ஆம் பிளேயிங் பேப்ளெட் ரைவல்ஸ். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. புட் டேக் டீம் பே பேட்டில். ஆ கண்டிப்பாக போகிறேன் ப்ரோ. ஸ்பார்க்கிங்கில் டேக் டீம் நான் ஸ்பார்க்கிங்கில் எல்லா பேரும் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு அதில் போடலாம். கேமில் கேஷ் போடாதீங்க. ஆமாம் ப்ரோ நான் கேம்லலாம் போட மாட்டேன். சும்மா தான் ப்ரோ கேட்டேன். நான் கேமுக்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டேன் ப்ரோ. செலவே பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரோஹன் லெஜண்ட்ரா குவாட் டேப்லெட் பஸ் டிபி எபிசோட் 9 இன் தமிழ் இன் மை சேனல். ஆ ஓகே ப்ரோ ரோஹன் லெஜண்ட்ரா ப்ரோ. ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் இவர் ஒரு சேனல் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரோஹன் லெஜண்ட்ரா அதை வச்சிருக்காரு. இவர் என் ஃப்ரெண்டு தான். இவர் சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பேப்லே தமிழா ப்ரோ? ஐ எம் ஷூ. ஆ ஷூ ஷூ ஃபேனா ப்ரோ நீங்கள்? எனக்கும் ஷூ பிடிச்சிருந்தது ப்ரோ. ரெட்டையாக மாறினப்பெல்லாம் வேறு லெவலு ப்ரோ. புட் டர்போ அக்கிலிஸ் அன்பாக்சிங். ஆ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ஃபியூச்சரில் ப்ரோ. வேர்ல்ட்ஸ் ப்ரைசன் அசஸ் பிரேவ் ஆல்ட்ரியாக். அதான் ப்ரோ இப்போ பிரேவ் ஆல்ட்ரியாக் வந்து என் ஃப்ரெண்டு கிட்டே இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இப்போ இங்கே இல்லை. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் டெல் மை நேம் லோகேஸ்வரன். ஹாய் ப்ரோ லோகேஸ்வரன் ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. ரோஹன் லெஜண்ட்ரா இதில் என்ன ப்ரோ தேங்க்ஸ் எல்லாம். பேப்லே தமிழா ப்ரோ டோன்ட் வேஸ்ட் மணி. நான் இல்லை ப்ரோ நான் கேமுக்கெலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ மணி. சும்மா தான் ப்ரோ கேட்டேன் ஆக்சுவலி ப்ரோ. பேப்லே பஸ் ஸ்லோ மோஷன் பர்ஸ்ட் எக்ஸ்பீரிமெண்ட் ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ ஸ்லோ மோஷன் பர்ஸ்ட் அதான் எனக்கு தெரியும் ப்ரோ. இப்போ நம்ம ரைட் ஸ்பின் பேவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக விட்டுட்டு ஆப்போனண்ட்ல ஒரு லெஃப்ட் ஸ்பின் பே ஃபுல் ஃபீல் விட்டதுன்னா ரைட் ஸ்பின் பே அந்த ஆப்போனண்ட்ல இருக்க லெஃப்ட் ஸ்பின் பே பர்ஸ்ட் பண்ணிடுவோம். அது எனக்கு தெரியும். அந்த எக்ஸ்பீரிமெண்ட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஹவ் யூ சீயிங் ப்ரோ? அது நிறைய வெப்சைட்லாம் இருக்குது ப்ரோ. நான் டெலிகிராமில் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் ப்ரோ. ஃபோன் நம்பர் நான் யாருக்கும் தரதில்ல ப்ரோ. நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது வழியும் எனக்கு காண்டாக்ட் பண்ணல நீங்கள் ப்ரோ. பேப்ளேட் பர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பேப்ளேட் என்னது? இப்போதைக்கு நம்ம டிபியில் வந்திருக்க வேனிஷ் ஃபேஃப்னர் தான். ஸோ ஐயோ ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு. ஸோ ஏதோ ஒன்று கேஸ் நம்ம வேனிஷ் ஃபேஃப்னர் தான் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச ஃபேஃப்னர் டிபி இல்லாமல்? டிபி இல்லாமல்னா கண்டிப்பாக நான் ட்ரெயின் ஃபேஃப்னர் தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா அது இப்போ வரைக்கும் அது ஒரு நல்ல பேவாக தான் இருக்குது. எவல்யூஷனில் ரிலீஸ் ஆன பே இப்போ வரைக்கும் நம்ம ஸ்பார்க்கிங் பேக்கே டஃப் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு கெத்தாக தான் இருக்குது ப்ரோ. சிமை சேனல் நேம் ஐகர் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பேப்ளே டெக் தமிழ். நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணுறேன் ப்ரோ. மிஸ்டர் விக்டர் ப்ரோ ப்ளீஸ் சே ஹவ் யூ சீயிங் பேப்ளேட். அதான் ப்ரோ நிறைய வெப்சைட் இருக்குது. கோகு ஆனிமின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா நான் டெலிகிராமில் பார்த்துட்ருக்கேன் ப்ரோ. டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய குரூப்பெல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ப்ரோ. ட்ரிபிள் வீஸ் மை நேம். ஆமாம் ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வேறு லெவல் பண்ணிட்டுருந்தீங்க. உங்கள் கேம் பிளே சூப்பராக இருந்தது ப்ரோ. ட்ரிபிள் வீஸ் ப்ரோ. மை நேம் இஸ் பிரணவ். ஆ ஓகே ப்ரோ ப்ரோ. டெல் மை சேனல் பேப்ளேட் தமிழா. ஆ ஓகே பேப்ளேட் தமிழா. இந்த சேனல் எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் பேப்ளேட் தமிழா. ஆமாம் ப்ரோ உங்கள் சேனல் நான் பார்த்தேன் ப்ரோ. பேப்ளே தமிழா ப்ரோ. நீங்கள் ஏதோ தெரில பட் உங்கள் சேனல் நான் பார்த்தேன். நல்லா தான் ப்ரோ இருந்தது. பே லெஜெண்ட் டெல் மை சேனல் எல்லாரோட சேனல்லையும் கண்டிப்பாக சொல்கிறேன். பே லெஜெண்ட் ஹாய் ப்ரோ. பே லெஜெண்ட் சேனல்லையும் எல்லோரும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
தடாலடி காட்டன் வேல் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹலோ எம்டிடி ஹாய் ப்ரோ ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கேஸ் ப்ரோ பேப்ளேட் பர்ஸ் ஸ்லோ மோஷன் பர்ஸ்ட் எக்ஸ்பீரிமெண்ட் ப்ரோ ரிப்ளை ப்ரோ அதான் ப்ரோ சாம்டெக் தமிழ் ப்ரோ நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அது கண்டிப்பாக ரோ அண்ட் லெஜெண்ட்ரா குவாட்ச் ஆல் பேப்ளேட் லேட்டஸ்ட் நியூஸ் இன் மை சேனல் ஆ ஓகே ப்ரோ ரெண்டு ஃபோனில் வீடியோ பார்த்துட்ருக்கேன் ப்ரோ ஆ தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ ஹெல்ப் மை சேனல் ப்ளீஸ் ஜெயா இதை ப்ரோ நீங்கள் பேப்ளேட் பர்ஸ் ரைவல்ஸ் விளாட்றீங்களா ப்ரோ விளாண்டுருந்தேன் ப்ரோ பட் இப்போ விளாட்றதில்ல ப்ரோ பேட்டில் ப்ரோ பேட்டில் நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டிருப்போம் ப்ரோ போய் செக் பண்ணி பாருங்கள் பாய் ப்ரோ பாய் ப்ரோ மிஸ்டர் விக்டர் ப்ரோ ஸோ ஓகே ஸோ இதோட நம்ம ஸ்ட்ரீம் முடிச்சுக்கலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு கேளுங்க ஸோ இதோட இந்த ஸ்ட்ரீம் முடிச்சிடலன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நான் முடிச்சுக்கிறேங்க இதோட இந்த ஸ்ட்ரீமை ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிருங்க இந்த ஸ்ட்ரீமை 69 லைக் வந்துருக்கு வேற லெவல் கே 69 லைக்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஸ்ட்ரீம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமுக்கே இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க வேறு லெவலில் ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கேஸ் ஸோ இதோட இந்த ஸ்ட்ரீமை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஹேவ் ஃபன் கேஸ் வரட்டா